நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிறத்துளசி பழனிவேல் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சி ஜாஸ்பர் படத்தோட திரை விமர்சனம். இந்த படத்தை வந்து விஸ்வரூபி நிறுவனம் பிலிம் கார்பரேஷன் தான் அந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. குமரன் சிவமணி அவர் தான் மியூசிக் இந்த படத்துக்கு. டி யுவராஜ் அவர் தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணிருக்காரு. சி மணிகண்டன் அவரு இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. ஜாஸ்பர் இதான் அந்த படத்தோட நேம். இந்த ஜாஸ்பருங்கிறது ஒரு கேரக்டரோட நேம். நோட்டுத்தனமான ஒரு கம்பீரமான தோற்றம் உள்ள ஒரு மனிதனை பத்தி ஒரு கதை. ஒரு சாதாரண மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை விட, வில் பவரை விட, அவனுடைய சக்தியை விட இவனுக்கு அதிகம் அப்படின்னு கதை சொல்லுது. இந்த ஓபனிங் சீன் என்னன்னா, ஒரு பேங்க், அந்த ஊர்ல இருக்க ஒரு பேங்குக்கு ஒருத்தர், ஊருக்கு ஒதுக்குறமா இருக்கக்கூடிய ஒரு ஊர், ஒரு மாதிரி ஒரு அல்லது ஒரு காடு மாதிரி ஒரு ஏரியால உள்ள ஒரு ஏரியா, அந்த இடத்துக்கு பேங்குக்காக மேனேஜரா டிரான்ஸ்பர் ஆகி ஒருத்தர் வர்றார். மனைவி குழந்தையோட வர்றாரு அந்த பேங்குக்கு. அந்த வரும்போது அங்க ஒரு வீடு எடுத்து அந்த வீட்டை தங்கறதுக்காக வராரு. வந்து இவர் சாவி கேட்பார். சாவி கேட்கும் போது உள்ள இருந்த ஒருத்தர் வந்து, அதாவது தாடி வச்சிருப்பார், மொட்டை தலி, ஐட்டா வாடசர், அவர் பேர் தான் ஜாஸ்பர். அவரு தான் அந்த வீட்டுக்கு ஓனர். அவர் வந்து சாவி கேட்பாரு. அவரு அங்கதான் இருக்கும் எடுத்துக்கணுவாரு. அதுக்கு அவர் கேரக்டர்லாம் காமிப்பாங்க. ஒரு மாதிரி மொட்டைத்தனமா இருப்பாரு, அட்ஜஸ்ட் பண்ணி போற கேரக்டர்ல. அப்புறம் வந்து கீழே இருந்து கடந்து அவர் சாவி எடுத்து கொடுப்பாரு. இதான் சாவி, தேடி எடுத்துக்க வேண்டியதானு போவாரு. என்ன இந்த ஆள் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு அந்த பொண்ணு இவரு எல்லாம் பேசிக்குவாங்க. இப்போ மேனேஜரா இவர் போய் அந்த பொறுப்பு ஏத்துக்கும் போது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு போய் அங்க மேனேஜரா அந்த சீட்ல உட்காருவார். உட்காரும் போது ரெண்டு பேரும் வந்து இவர்கிட்ட வந்து நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும், இதுக்கு முன்னாடி இந்த மேனேஜருக்கு எல்லாம் நாங்க ஹெல்ப் பண்ணிருக்கோம், அவரும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு, அதே மாதிரி நீங்க எங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு வந்து இவரை கேட்பாங்க. புது மேனேஜர் அப்பாயின்மெண்ட் ஆகிற அவரை கேட்பாங்க. அதுக்கு வந்து அவரு என்ன செய்யணும் சொல்லுங்கன்னு, உடல ஒரு 100 கோடி பிளாக் மணி இருக்கு, அதை நீங்க டிரான்ஸ்பர் பண்ணணும் அப்படின்னு. இல்லைங்க, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், அதெல்லாம் செய்ய முடியாது, வேற ஆளை போய் பாருங்கன்னு. இல்லை நீங்க செய்யணும், செய்யலைன்னா வேற மாதிரி போயிடும் அப்படின்னு மிரட்டுவாங்க. நீ என்ன மிரட்டினா சரி, நான் செய்ய மாட்டேன். அதுக்கப்புறம் நாங்க வரோம், அப்புறம் பேசணும்ட்டு கிளம்பி போயிடுவாங்க. போனதுக்கு அப்புறம் வந்தா கடைசியில் அவங்க ஒய்ஃபை மிரட்டுவாங்க, பையனை மாதிரி குழந்தையை மிரட்டுவாங்க, இவனையே மிரட்டுவாங்க. இப்படி ஒரு திகில்ல கடைசியில் அவனை அடிச்சு, பேங்க்ல இருக்கிறவங்கலாம் அடிச்சு எல்லாரும் கட்டி போடுவாங்க. அதே மாதிரி வீட்டு உள்ள வந்து அவங்க பொண்டாட்டி எல்லாம் போய் அடிப்பாங்க, பையன்லாம் அடிப்பாங்க. அந்த வில்லன் கும்பல் அவர் யாருன்னா ஒரு ஃபாதர் மாதிரி, ஒரு அந்த ஒரு ஃபாதர், ஆனால் அவர் வந்து மக்களை தப்பா வழி நடத்துறவர். அதாவது தெய்வ சக்தி இல்லாமல் தீய சக்திகளை தன்னுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்துகிற ஒரு ஆள். அவர் மாந்திரிகம், தீய சக்தி, இது எல்லாமே கலந்த ஒரு மனிதன். அவர் தான் அந்த படத்தோட வில்லனாக காமிக்கிறாங்க. ஒரு ஃபாதராக இருக்காரு. அவரோட பேக்ரவுண்டில் தான் இந்த கொள்ளை நடக்கிறது, இந்த பேங்க் கொள்ளை அடிக்கிறது. இப்போ அந்த ஊருக்கு வந்த அந்த பேங்க் மேனேஜரை அடிச்சதே அவங்க ஆளுங்க தான். ஒரு பெரிய கேங்கே வச்சிருப்பார். அவர் வந்து அடிச்சு பெரிய அமக்கலம் பண்ணி அவர் கடத்திட்டு போயிடுவார். அவரு பண்ண மாட்டேன்னு போய் அவர்கிட்ட ஓனர், அவர் எங்கேயோ தனியா தனிச்சு வாழ்ந்துருப்பார். இந்த அவருக்குன்னு தனியா ஒரு பங்களா இருக்கும், அதுக்குள்ள ஒரு அவருடைய வாழ்க்கை இருக்கும். அப்போ வந்து ஹீரோயினியா வந்து அந்த பேங்க் மேனேஜரோட வைஃப் சொல்லுவா, மாதிரி என் புருஷனை கடத்தின்னு போயிட்டாங்க, இது மாதிரி 100 கோடி டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்ல பண்ண மாட்டேன்ட்டாரு, அவர் கடத்தின்னு போயிட்டாங்க, காப்பாற்றி கொடுங்கன்னு. அதான் என்கிட்ட சொல்கிறேன்ட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் அவரே தேடி வந்து சொல்லு என்ன ஆச்சு, யார் கடத்துனாங்கன்னு கேட்பார். அது பேங்க்கில் வந்து மிரட்டினாங்க, இது மாதிரி 100 கோடி டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்கப்புறம் இவர் சரி எல்லாம் பயப்படாத, நான் காப்பாற்றுறேன்னு சொல்லுவா. இங்கே இருக்கிற ஆளுங்க வந்து மிரட்டதை பார்த்தா பயமாக இருக்குது, என் பையனையும் கூட வச்சுங்க, உங்கள் கூட இருந்தால் பாதுகாப்பாக இருக்குன்னு. பையனை சின்ன பையன், அந்த குட்டி பையனையும் அவருடைய வண்டியில் வச்சு அனுப்பாங்க. அவர் அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஏரியாவும் வருவார். அதாவது பேங்க் கொள்ளையடிக்கிறவங்க யாரு, தன்னுடைய அந்த பையன், இந்த இவளோட பேங்க் மேனேஜர் கடத்தினது யாரு அப்படின்னு பெரிய பெரிய ஏரியா தாதாக்கள்லாம் இருப்பாங்க, அவங்களெல்லாம் அவர் தேடி வருவார் ஜாஸ்பர். இவர் காலகட்டத்தில் ஓஹோன்னு இருந்தவங்க அவங்கெல்லாம், இவர் கூட. அதனால அவங்களுக்கு தான் தெரியும் யாருன்ற. ஒவ்வொருத்தரா மஸ்தான் ஒரு ஆளை கேட்பாரு. இப்படி ஒவ்வொரு ஆளாக கேட்டுட்டு வருவார். ஒரு 3 விதமான ஆட்கள் அந்த இந்த மாதிரி விஷயங்களுக்கு கையாளக்கூடிய ஒரு ஆளுங்க, அடியாளை வச்சுட்டு வேலை செய்யக்கூடிய ஆளுங்க, ஒரு தாதான்னு வச்சிங்களேன், 3 விதமான ஆளுங்க. அந்த 3 பேருமே சந்திச்சு கேட்பாரு. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கதை சொல்லுவாங்க. இதுக்கு இடையில இவர் வந்து தேடப்படுற ஒரு ஆளாக இருப்பார் ஜாஸ்பர். என்னென்னா, அதாவது அவர் வந்து போலீஸால் தேடப்படக்கூடிய ஒரு ஆளாக இருப்பார். அவர் போலீஸ்னா அவர் இன்டர்போல் போலீஸால் தேடப்படுற ஒரு ஆள். அங்கேருந்து இப்போ ஒருத்தர் பெரிய ஆஃபீஸரை வந்து ஒவ்வொருத்தராக விசாரிச்சுட்டு வருவார். இவரை பிடிக்கிறதுக்காக ஒவ்வொரு இடமா விசாரிச்சுருவார். இவரை பற்றி வரலாறு சொல்லுவாங்க, கதை இவர் யார் என்ன அப்படின்னு. அவரோட இளமை காலம், அவர் ஒரு பொண்ணை விரும்புகிறார், ஒரு முற்றுத்தனமான ஆள், அடியால் மாதிரி வேலை செஞ்சுட்டு இருப்பார். அவர் ஒரு பொண்ணை விரும்புவார், கல்யாணம் பண்ணிக்குவார். எல்லாம் நம்ம செய்கிற வேலைக்கு எல்லாம் வாழ்க்கை சரியாக வராதுன்னு தடுப்பாங்க. அதெல்லாம் முடியாது போய் வாழ்வுன்னு அவரோட கல்யாணம் பண்ணி குழந்தையும் பிறக்கும், அவளை அடித்து கொண்டுடுவாங்க.
அந்த குழந்தைய மட்டும் இவர் தூக்கிட்டு கொண்டு போய் ஒரு ஆசிரமத்தை அனாதை ஆசிரமத்தை விட்டுருவாரு. விட்டுட்டு இவர் தனியாக வந்து வருவார். போலீஸ் இவர் அரெஸ்ட் பண்ண வரும். போலீஸ்காரன் என்ன சொல்லுவான்னா, உங்களை நான் அப்படி இவர் கூட ஒரு மூணு பேர் இருப்பாங்க, உங்க நாலு பேரையும் நான் வந்து விடுறதா இருந்தா நீங்கள் ஒரு 90 பேரை கொல்லணும் அப்படின்னு ஃபைல் கொடுப்பார். அது மாதிரி ரவுடி தாதா அது மாதிரி ஆளுங்க 90 பேருக்கு மேலே இருக்கிறவங்கள அவர் ஜாஸ்பர் ஒவ்வொருத்தராக சுட்டு கொள்ளுவார், திருத்தி வெட்டி கொள்ளுவார். இப்படி எல்லாருமே ஒவ்வொருத்தராக கொள்ளுவார். அப்புறம் ஃபைல் ஒன்று ஒன்றும் வந்துகினே இருக்கும். இப்படி நிறைய கொலைகளை செய்யக்கூடிய ஒரு ஜாஸ்பர். அதனால தான் இன்டர்போல் போலீஸ் வந்து அவரை தேடுவாங்க. இப்படி எல்லாருமே அவர் கொலை பண்ணி இப்போ எங்களை விட்டுரு அப்படின்னுவாரு. கடைசியில் அவன் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி அந்த போலீஸ்காரனையும் போட்டு தள்ளுவார். தங்கள்கிட்ட ஃபைல் கொடுத்து பண்ண சொன்ன போலீஸ்காரனையும் அடிச்சுடுவார், அடிச்சு கொண்டு விடுவார். அவர் தான் இந்த ஜாஸ்பர். அவர் தான் இப்போது இந்த பேங்க் மேனேஜரை கடத்தி போனவங்களை யாருன்னு கண்டுபிடிச்சி அவரை காப்பாற்றுறதுக்காக போயிட்டு இருப்பார் ஜாஸ்பர். அப்படிப்பட்ட ஒரு மொத்ததனமான அவர். என்ன தான் அவர் அடித்தாலும் அவருக்கு வலிக்காது, என்ன தான் குத்துனாலும் அவருக்கு அந்த வழியெல்லாம் தெரியாது. அதை வந்து இவரோட பழகின நண்பர்களாக இருந்து இப்போ ரவுடிங்களாகவும் டானாகவும் இருக்கிறவங்கள அவங்க அவருடைய வரலாறு சொல்லும் போது அவர் கேட்டதெல்லாம் சொல்லுவாங்க. அவர் போனவர் அவர் எங்கே கண்டுபிடிச்சாரா இல்லையா, அந்த பேங்க் மேனேஜரை கடத்தின மேனேஜரை யார் கடத்தி வச்சுருந்தாங்க, யார் அந்த வில்லன், இவரோட மோத வந்த அந்த வில்லன் யார், இவர் ஏற்கனவே தெரிஞ்ச வில்லனா இல்லை புதுசாக உருவான வில்லனா, பேங்க் மேனேஜரை கடத்துறதுக்கு என்ன காரணம், அதை விட இவரில் அக்கறையாக அந்த பேங்க் மேனேஜரை காப்பாற்ற போகிறதுக்கு என்ன காரணம், அந்த பேங்க் மேனேஜருக்கு இவருக்கு என்ன உறவு, எதுக்காக அந்த பொண்ணு இவர்கிட்ட சொன்னா, இப்படி சுத்தி பல கேள்விகள் இருக்கு. இந்த கேள்விக்கான பதிலாக கிளைமாக்ஸ் சொல்லியிருக்காங்க. ஒரு கமர்ஷியலா ஆக்ஷனா கொஞ்சம் விறுவிறுப்பான ஒரு கதையா, ஒரு வித்தியாசமான கதையா சொல்லியிருக்காங்க. ஒரு ஒரு கதாபாத்திரத்துக்கு முக்கியத்துவம், ஜாஸ்பர்ன்ற ஒரு கதாபாத்திரத்துக்கு முக்கியத்துவப்படுத்தி தான் அந்த படமே எடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பொருத்தமாக அந்த அந்த ஜாஸ்பர்ன்ற கதாபாத்திரம் நடித்தவர் கிட்டத்தட்ட அவர் 50 வயசுக்கு மேலே உள்ளவராக தான் அவர் ஆள் தெரிகிறார். அவருடைய தோற்றம், அந்த கம்பீரம், கை, அவர் அவர் ஆஜான பாகவாக இருப்பார். அவர் அந்த கேரக்டர் தான் ஜாஸ்பர் என்ற பேரில் வச்சு அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. படம் அவ்வளோ இறுதியில் அவர் அந்த பேங்க் மேனேஜரை கண்டுபிடிச்சாரா, யார் வில்லன்னு தெரிஞ்சுதா, இவரை அழிக்கணும்னு தேடின்னு வந்த போலீஸ் இவரை அரெஸ்ட் பண்ணாங்களா, இன்டர்போல் போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்களா, இவரை போட்டு தள்ளணும்னு பல ரவுடிங்கள்லாம் சுத்திட்டு இருந்தாங்களே, அவரால் அவங்களால இவருக்கு ஆபத்து வந்ததா, இதுதான் அந்த படத்தோட கிளைமாக்ஸ். அந்த கிளைமாக்ஸ்க்கான பதில் தான் இறுதியில் சொல்றாங்க. இப்படி சுத்தி பல பிரச்சனைகளை பின்னப்பட்ட ஒரு தனி நபரை வச்சு உருவாக்கப்பட்ட கதை தான் ஜாஸ்பர். வித்தியாசமா படம் ஆக்கியிருக்காங்க. இயக்குனரும் ரொம்ப சிறப்பா அந்த படத்தை இயக்கியிருக்காரு. இதுல மியூசிக் டைரக்டர்ல இருந்து எடிட்டர்ல இருந்து எல்லாருமே, கேமராமேன்ல இருந்து எல்லாருமே சிறப்பாக பணியாற்றிருக்காங்க. இதுல ஒரு நிறைய கேரக்டர் கூட இல்லை, ஒரு சில கேரக்டர் தான் இருக்காங்க, அவங்களை வச்சுட்டு சிறப்பாக அந்த படத்தை பண்ணியிருக்காங்க. வித்தியாசமா இருக்கு. நிச்சயமா அந்த படம் நல்ல வரவேற்பு பெறும். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேற ஒரு படத்தோட விமர்சனத்தோட உங்களை சந்திக்கிறேன்.